ஒருமிச்சு எடுப்பா ஆகாயத்தை மேல பாரு சாமி பாரு அம்மா மேல பாருமா முகம் தெரியுதாயா தெரியுதா இல்லையே பாரு முகம் பாரு எம்பெருமான் காய்ச்சலிக்கிறார் சீக்கிரம் எடு நல்லா வீடியோவே எடு ஐயா மூஞ்ச பாரு சாமியோட மூஞ்ச பாருப்பா கேமரால எடுங்க கேமரால எடியா சாமி மூஞ்ச பாரியா சாமி மோத பாரு மேல பாரு அஞ்சுதல நாகத்துல சிவபெருமான் அங்க பாருங்க பெருவம் மூக்கு வாயு தாடி எல்லாம் வீடியோ எடுங்க எடுங்க ஐயா மூக்கெல்லாம் வருது பாருங்க மூக்கு பிறைய அந்த மாதிரி எல்லாமே வருது பாருங்க தாடி கண்ணு திறந்துருச்சு பாருங்க கண்ண பாருங்க கண் திறந்துருக்கு பாருங்க இப்படி பாருங்க பாருங்க இங்க பாருங்க நல்லா பாருங்க இப்படி இருக்கு பாருங்க இப்படி தடிறாரு கை அவரை சித்த தாடியோட அங்க பாருங்க தாடி மீச கண்ணு பாருங்க என்ன கத்துருந்தது நல்லா தெரியுறாரு உங்களுக்கு தெரியாது நீ நல்லபடியா வாங்க கிரிவலத்துக்கு சுத்துங்க ஒருத்தர் என்னைக்கு வேணாலும் சுத்தலாம் பௌர்ணமிக்கு தான் சுத்தணும் அமாவாசைக்கு தான் சுத்தணும் நாலு கிழமை வேண்டாம் மலையை சுற்றி வந்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதை விட்டுட்டு ஒரே நாள் மூட்டை பூச்சி கொசு மாதிரி போய் அசிங்கம் பண்ணி மலை ஜலம் கழித்து சாப்பாடை குப்பையை கொட்டி வண்டியில் இடம் இல்லாமல் இடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு ஊரே கலைக்கிறது நல்லா இல்லை கண்ணு அன்றை அடிக்கட்டில் ஏறினா கர்ப்பப்பை சுத்தம் பண்ணி வரும் உடம்புல உள்ள நோய் தீர்ன்றதுக்கு தான் படி ஏற சொன்னாங்க இப்போ லிஃப்ட்டில் ஏறி போயிட்டு வந்துடுங்க பழனி மருந்து சாப்பிடுன்னு சொல்கிறாங்க மருந்து சாப்பிட்றதில்ல வேற எல்லாம் சாப்பிட்றீங்க கண்டது கடிதெல்லாம் எதுவுமே எல்லாம் சாப்பிட்றீங்க கண்டது கடிதெல்லாம் எதுவுமே இல்லை இறைவனை நேண்டிக்கிட்டு பாடிக்கிட்டே போகணும் சிவாய நம சிவாய நம திருச்சிற்றம்பலம் இல்லை அம்பலம் எம்பெருமானே நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லணும் நீங்கள் வே அங்கப்பிரசம் பண்ணுற இடத்துல இறைவன் இடத்துல சரி போடக்கூடாது சாட்சி போட்டு போகிறாங்க முடியாதவங்க சேவையே இல்லை ஆட்டோவில் போய்க்கோங்க முடிஞ்சோம் பாரு கண்ணை பார்க்குறாரு பாரு நெத்தி கண்ணு திறந்துட்டாரு பாரு மூணு கண்ணில் பார்க்குறாரு சிவபெருமான் மேலே பாரு நிலா பெற அது மூஞ்சி பாரு சித்தர் எப்படி தெரியுறாரு பாரு நல்லா வீடியோவில் எடு கேமரா இல்லைன்னா வேஸ்ட்டு தண்ணிக்குள்ளே கொண்டு போடு பாரு இறைவன் எங்கே இருக்கார் பாரு அங்கே பாருமா எந்திரிச்சு பாருமா தாடியோட பாரு எப்படி வர்றாரு பாரு தலையில் பாம்பு கொண்டை கட்டு அங்கே பாருங்க எப்படி வர்றாரு பாரு சித்தர் சும்மா வெறும் மலையை சுத்துறதுல பிரயோஜனம் கிடையாது கூட்டத்தில் சுத்தம் கொண்டது பிறகு கிடையாது பாருங்க இறைவன் நல்லா நம்ம பாருங்க பெரும மூக்கெல்லாம் வருது பாருங்க மூக்கு பிறை அந்த மாதிரி எல்லாமே வருது பாருங்க தாடி கண்ணு திறந்துருச்சு பாருங்க கண்ணை பாருங்க கண் திறந்துருக்கு பாருங்க நல்ல ஐடியா வீடியோ நல்லா எடுத்து பாரு கண்ணு திறக்குது பாருங்க பாருங்க ஐயா நேரா வாயா இங்க நேரா வந்தாதான் தெரியும் நீ சைட்ல பார்த்தா தெரியா நேரா பாரு உட்காந்து பணிவிட பாருங்க பாருங்க நேரா பாருங்க மேல பாரு நல்லா வீடியோ எடு கண்ணு திறந்து பாக்குது மேல கொண்டை கட்டு மேல பாரு ஆகாயத்துல பாரு எப்படி பாக்குறாரு பாரு இறைவன் நம்மளை தேடி வர்றாரு நம்ம அவரை தேடி வர்றோம் சும்மா ஏதோ கூட்டத்தில் கோயந்தா போறதுல அர்த்தம் இல்ல ஆடு மாடு மாடி இடிச்சிட்டு போறதுல அர்த்தம் இல்ல நல்லா உட்காந்து பாரு சிலையெல்லாம் வந்து நாமெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டது உருவம் பாருங்க சிவபெருமான் தாடியோட அங்க பாருங்க மேல பாரு கண்ணு மூக்கு எல்லாம் வருது ஜடமுடி மேல பாருங்க இங்க பாரு இந்த கொண்டை கட்டு இருக்கு பாருங்க பாருங்க அப்படியே பாருங்க பாக்குற உட்காருங்கம்மா உட்கா ஐயா உட்காந்து பார்த்தேன்னா தெரியும் மதிச்சீங்கன்னா உண்டு மதிக்காம இருந்தீங்கன்னா வேஸ்ட் போயிட்டே இருங்க என்ன அதுன்னு கேக்குறாங்க விடாம அதோ பாருங்க இங்க பாருயா தாடி மூக்கு மீச கொண்டை கட்டு மேல ஆலயத்துல நேரா மலைக்கு நேரா பாரு நேர அண்ணாமலையில அருமையா காய்ச்சலிச்சாரு இந்த பாருங்க இது கை இங்க பாருங்க இப்படி சொல்றாரு அது தலை இது கை ஐயா இங்க பாருங்க கையில பூ காட்டுறாரு பாருங்க மரங்களை வச்சிருக்காரு இந்த பாருங்க வலது கை அது இந்த பக்கம் இருக்கு வலது கையப்பா வயலுக்கு மேல இருக்க வலது கை விரல் தெரியுது பாரு எப்படி வச்சிருக்காரு பாரு இப்படி மூடி இருக்காரு பாரு இந்த மாதிரி இப்படி மூடி இருக்காரு ரெண்டு வரல மூடி ரெண்டு பூ கொடுக்குற மாதிரி இப்ப பாருங்க நல்லா உருவம் கீழே உட்கார்ந்தா வருமையா கீழே உட்காந்து பார்த்தா தெரியுமையா மரத்தை பாரியா
கீழே பாரு, உட்காந்து பாரு, அங்க உட்காரு, அப்படியே பாருயா. மேல சிவபெருமான் காட்சி அளிக்கிறார், கை விரல் பூ மேல பாரு, வேப்ப மரத்துக்கு மேல பாரு, பூமியில இருந்து பாரு, ஆகாயத்தை பார்த்தா தெரியும் பாரு, சித்தர் எப்படி வந்துட்டாரு பாரு, அங்க பாரு, அப்படியே பாரு, மேல பாரு, அப்படியே உட்காந்து பாரு, சும்மா கண்ணை மூடி பாரு, கண்ணை திறந்து பாரு, மேலே கண்ணால பாரு, மேலே உட்காந்து பாரு, நமஸ்காரம் பண்ணி பாரு, டைமண்ட் மாதிரி டைமண்ட் மாதிரி மூணு முகமே வந்து எப்படி வரா இருப்ப. இந்த உருவ தெரியல என்ன பாரு, நல்லா பாரு, இதாப்பா திருவாளத்துக்குள்ள பையன், இன்னும் தெரியல இங்க பாருங்க, இப்படி காட்டுறாரு பாருங்க, இங்க பாருங்க, நல்லா பாருங்க, இப்படி இருக்கு பாருங்க, இப்படி தடையிறாரு கையி, இது அவரை சித்தர் தாடியோட அங்க பாருங்க, தாடி மீச கண்ணு பாருங்க, திருவம் எல்லாமே நல்லா, இது மேல மேல வேற ஒருத்தர் வந்துட்டாரு, இந்த மாதிரி வர்றாரு பாருங்க, மேல கீழே இறங்கி வருது, அது நமக்காக கீழே இறங்கி வருது, ஞானத்தை பாருங்க, கீழே இறங்கி வருது பாருங்க, உட்கார்ந்து பாருங்க, சும்மா போய் எங்கேயோ போய் சுத்தி எவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டத்தை அனுப்பிவாருங்க தெரியுமா, எனக்கு நேர்ல காட்சி அளித்த மாதிரி என்னையே என் குடும்பத்தை சேர்ந்தவரை நாடு நல்லா இருக்கும், அப்படியே மனசார நினைச்சாரு நல்லா இருப்பீங்க, நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும், அதாவது கணக்குன அவங்களும் ஐடியால தெரிஞ்சாங்க, என்ன தெரிஞ்சது ஐயா, இங்க பாரியா, ஐயோ ஐயோ சொல்லாதீங்க, அட அந்த மண்டை மாதிரி வந்து இந்த வடம்புக்கு சேய் பாத்து, அது தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும், தெரியாதவங்களுக்கு என்ன பண்ண முடியும், இங்க பாருங்க, பாத்தீங்க சூப்பர் கா, இங்க பாரு கண்ணே, இப்படி வந்தாரு ஐயா, வந்து இங்க பாருங்க, இப்படி வந்தாங்க, இங்க பாருங்க, இப்படி வந்தாங்க முருகா, இங்க பாருங்க, இப்படி வந்தாங்க, புரிஞ்சிட்டீங்களா, இப்ப நல்லா தெரியுறாரு, உங்களுக்கு தெரியாது, நீ என்னன்னு கேட்டீங்கன்னா வேற மாதிரி பார்த்து பார்த்து பழக்கத்தினால இப்படி வந்தாரு ஐயா. அப்ப மலை எங்க இருக்கு, இங்க பாருங்க, மலை மலைக்கு மேல அண்ணாமலையா இருக்கு, மேல வந்தது, அப்ப ஆதியில வந்து இவங்க தான் முத முதல பிரம்மகுமாரி தான் எல்லா இடத்துக்கும் போய் காட்டினாங்க, லிங்கத்தை தடுக்கவும் சாதாரணம் இல்ல, எல்லா கோயிலையும் கொண்டு அலைஞ்சு காட்டினவங்க அவங்க தான், எனக்கா இல்ல, உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு அபூர்வமான சக்தி எல்லாருமே தெரிஞ்சுக்க, நல்லா இன்னும் தெரியுறாங்க, அதுக்கு மேல சூழல வந்துருச்சு, இப்ப இந்தாங்க இதை வச்சுக்கங்க, வச்சுக்கங்க, யாருனாலும் வச்சுக்கோங்க, நல்லபடியா வாங்க, கிரிவலத்துக்கு சுத்துங்க, ஒருத்தர் என்னைக்கு வேணாலும் சுத்தலாம், பௌர்ணமிக்கு தான் சுத்தணும், அமாவாசைக்கு தான் சுத்தணும், நாலு கிழமை வேண்டாம், மலையை சுத்தி வந்தா உங்களுக்கு நல்லது நடக்கும், அதை மறந்துருக்கு, இப்ப வந்து காதி அப்படியே காதி இங்க வந்துட்டு இங்க கண்ணு முழிச்சுக்கு பாரு, இங்க பாரு, எனக்கு நேரம் கண்ணு வந்துருக்கு பாரு, இங்க பாருமா மேல, எனக்கு நேரம் வந்துருச்சு கண்ணு, இப்ப வந்துட்டாரு பாருங்க, இப்ப முழு உருவம் தெரியுது பாரு, இங்க வா கண்ணு, இப்படி வா, இந்த பாரு, இப்படி திருப்பு, எனக்கு நேரம் வந்துருச்சு பாரு, வயிறுக்கு மேல கண்ணு முடியெல்லாம் வந்துருச்சு பாரு, இந்த ஆங்கில்ல ஏன்னா இப்படி எடுக்கண்டா கண்ணுலாம் தூக்க முடியாது, இப்ப காரணம் சார்ஜ் இல்லைங்க, நீங்கதான் வந்து சொல்லும் போது எவன் ஒருத்தன் வந்து கீழே மயக்கப்பட்டு இந்த காலை இப்படியும் இங்கே உயிர் வந்துடும் இங்கதான் இருக்கு, இந்த பாதத்திலையும் இங்கேயும் இருக்கு, அதனாலதான் இது ஆஸ்மா டிவி என்ன நோய் இருந்தாலும் சரி வரக்கூடாது, அந்த காலத்தில் அதிசயமாக ஒரு ரெண்டு பேருக்கு இருக்கும், இப்போ எல்லாருக்குமே இருக்குன்றனால இதுக்காக இதை வந்து மனதை ஒருநிலைப்படுத்து, சண்டை சச்சரவு இருக்கும், குடும்பத்தில் இருக்கும் பல பிரச்சனை இருக்கும், இந்த மாதிரி பிள்ளை இல்லாமல் இருக்கும், குடும்பத்தில் பணம் காசு, இந்த நிம்மதியை தீக்கிறதுக்காக அவங்க வெளியில் வர்றாங்க,
அந்த நேரத்துல இப்படி போகணும், எப்படி ஒருத்தர் ஒருத்தர் தொடக்கூடாது. என்ன தொடக்கூடாது? ஒருத்தர் ஒருத்தர இடிக்க கூடாது. ஆடு மாடு மாதிரி போனா என்ன ஆகும்? அந்த பக்தி கிடையாது. அது இங்க மாதிரி சாதாரணம் இல்ல. எல்லா கோயிலையும் கொண்டு அலைஞ்சு காட்டினவங்க அவங்க தான். எனக்காக இல்ல, உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு அபூர்வமான சக்தி எல்லாருமே தெரிஞ்சுக்க நல்லா இன்னும் தெரியுறாங்க. அதுக்கு மேல சூழல வந்துருச்சு. இப்ப இந்தாங்க இதை வச்சுக்கங்க, வச்சுக்கங்க, யாரு நாள் வச்சுக்கோங்க. நல்லபடியா வாங்க, கிரிவலத்துக்கு சுத்துங்க. ஒருத்தர் என்னைக்கு வேணாலும் சுத்தலாம். பௌர்ணமிக்கு தான் சுத்தணும், அமாவாசைக்கு தான் சுத்தணும், நாலு கிழமை வேண்டாம். மலையை சுத்தி வந்தா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதை விட்டுட்டு ஒரே நாள் மூட்டை பூச்சி கொசு மாதிரி போய் அசிங்கம் பண்ணி மழை ஜலம் கழிச்சு சாப்பாடு குப்பையை கொட்டி வண்டியில் இடம் இல்லாமல் இடிச்சுக்கிட்டு செத்துக்கிட்டு ஊரே கலைக்கிறது நல்லா இல்லை கண்ணு. அன்றாட வருஷம் உள்ள இறைவன் நம்ம கூட இருக்காரு. இறைவனை வணங்குங்க, அண்ணாமலையார் வணங்குங்க. அன்னைக்கு தான் கூட்டம் போடாதீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், நாடு நகரம் நல்லா இருக்கணும். அப்ப நடக்க நடக்க நமக்கு வல்லமை உண்டு. படிக்கட்டுல ஏறினா கர்ப்பம் போய் சுத்தம் பண்ணி வரும், உடம்புல உள்ள நோய் தீருன்றதுதான் படி ஏற சொன்னாங்க. இப்ப லிப்ட்ல ஏறி போயிட்டு வந்துருங்க. பழனி மருந்து சாப்பிடுங்கிறாங்க, மருந்து சாப்பிடறது இல்லை, வேற எல்லாம் சாப்பிடுறீங்க. கண்டது கடிதெல்லாம் எதுவுமே இல்லை. இறைவனை நேண்டிட்டு பாடிக்கிட்டே போகணும். சிவாய நம, சிவாய நம, திருச்சிற்றம்பலம், வில்லையம்பலம், எம்பெருமானே, நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லணும். நீங்க வேற எல்லாம் பார்த்து சொல்லிட்டு போறதுனால எல்லாமே நல்லா இல்லை, ஒழுக்கமே இல்லை. பள்ளி விளக்கிறவங்க கூட என்ன பண்ணுறாங்க, அப்படி விளக்கிட்டே போறாங்க. அப்படிலாம் கேட்கக்கூடாது. செருப்பு காலே போகக்கூடாது. அங்கப்பிரசம் பண்ற இடத்துல இறைவன் இடத்துல செருப்பு போடக்கூடாது. சாட்சி போட்டு போறாங்க. முடியாதவங்க சேவையே இல்லை, ஆட்டோவில் போய்க்கங்க. முடிஞ்சவங்க போங்க. முடியாதவங்களாம் இழுத்துக்கிட்டு உயிர் போற மாதிரி போய் ஏதாவது ஒன்றா பார்க்க முடியாது. சிங்கப்பட்டினம் ரோட்லெல்லாம் எச்சு, உள்ள கிரிவல பாதை எச்சு, போராடம்லாம் அசிங்கம், போராடம்லாம் அப்படிலாம் பண்ணக்கூடாது. நீங்கெல்லாம் தெய்வ குழந்தைங்க, அப்பா அம்மா சொல் கட்சி சொன்னா சாக்லேட்டு முட்டாயி பூரி குறி பானிபூரி சொங்கி பூரி எரிபுரிலாம் சாப்பிடக்கூடாது. வீட்டில் என்ன அம்மா சொல்லி கொடுக்குறா சாப்பிடணும். செல்ஃபோனை நோண்டக்கூடாது, நோண்டா கெட்டு போயிடும். கொச்சா அப்போ என்னன்னா மூளை வந்து வேற மாதிரி ஆயிரும். அன்பே சிவமாக இருக்கணும். அப்பா அம்மா சொல் பேச்சு டெய்லி உக்கி போடணும். உக்கினா தோப்பு கண்ணம் போட்டால் ஞானம் வரும். புரியுதா? அதை விட்டுட்டு நீ எல்லா சேட்டையும் பண்ணீங்கன்னா டிமில் டிமில் வந்து விழுவோம். எப்படி விழுவோம்? பூசை விழுவோம். என்ன விழுவா? 800 பெருசா 90 பெருசா 100 பெருசா 90 பெருசா 90 பெருசா 90 9 90க்கு வந்து 9 சைபர் 1, 800க்கு 2 சைபர் மாதிரி எடுக்கணும். போட்டேன் எடுக்கணும். இந்த மாதிரி ஆகிட்டாங்க. என்ன ஆகிட்டாங்க? இது வருது அது வருது, கிட்டக்காரனான ஆகி போச்சு. எல்லாம் வரலாமா? இப்படி எடுக்கலாமா? எடுக்கலாமா தாயி? எடுக்கலாமா? புண்ணியமான இடத்த நம்ம கேவலப்படுத்துறாங்க எல்லாமே. இப்போ இந்த மாதிரி பாருங்க, இப்போ பாருங்க, கேளாமா? யாரும் தமிழ் புரியல. இந்த மாதிரி வந்து இவங்கெல்லாம் யார் வச்சுருக்கணும், எப்படியா வச்சுருக்கணும்? ஒரு இதில் ட்ரஸ்ட்டில் வச்சு அவங்க பாதுகாத்துக்கணும். இப்படிதான் அவனுக்கு ஜாதி மதம் இல்லாமல் அவங்க வச்சு அதுக்கான வழி பண்ணணும். என் அரசில் ஒன்றும் இல்லையா, ஆளாக இல்லை, எவ்வளோ ட்ரஸ்ட் இருக்காங்க. கொண்டு ரோடு ஃபுல்லாக கேவலப்படுத்துகிறாங்க, ட்ரெயினில் கேவலப்படுத்துகிறாங்க, பஸ்ஸில் கேவலப்படுத்துகிறாங்க. நிலை மாறணும். நல்லபடியாக இருக்கு. போயிட்டு வாங்க.